ஹெல்த் டைம் நவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அனந்தி, டென்டிஸ்ட். இன்றைக்கி கேள்வி கேட்டிருக்கிறது வந்து, பல் தொலைக்கிறச்ச வாயில் ரத்தம் ப்ளீடிங் இருக்குது, கம் ப்ளீடிங். கம் ப்ளீடிங்கிறது ரொம்ப காமன் கண்டிஷன். இது பல்லில் பிரச்சனை இல்லை, ஈரில் பிரச்சனை இருக்கிறதுனால தான் வரும். ஈறு வந்து உங்களுக்கு அழுக்கு அந்த காரம் நிறைய சேர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு அதோட முதல் அறிகுறி பல்லில் ரத்தம் வருது. சாதாரணமாக எப்போ நம்ம கவனிப்போன்னா பல் தேய்க்கிறச்சு தான் அதை வந்து நம்ம கவனிப்போம். நிறைய பேர் புது ப்ரஷ் மாற்றினே அதனால் வருதுன்னா, ஏன்னா பழைய ப்ரஷ் ரொம்ப தேஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தேய்ச்சிருக்காது. ஸோ புது ப்ரஷ் வந்து பிரிசல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் ப்ரஷ் மாற்றுற நேரம் அந்த ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. சிலருக்கு வந்து நிறையா இருந்ததுன்னா உங்களுக்கு வாயில் வந்து அப்படி இழுக்கிறச்சே ஒரு ப்ளீடிங் வரும். கம் ப்ளீடிங் இஸ் அ சைன் ஆஃப் அ கம் டிசீஸ். கம்மில் வந்து ரத்தம் வருது, ஈரிலேருந்து ரத்தம் கசியுது அப்படின்னா ஈரோட பாதிப்பு எங்கேயோ ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அது வந்து முதல் அறிகுறி. ஸோ கம் ப்ளீடிங் இருந்தால் இக்னோர் பண்ணாதீங்க. இமீடியட்டாக உங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்த்து அதற்கான தீர்வு என்னன்னு கேளுங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணுறது ஸ்கேலிங் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம், பல்லை க்ளீன் பண்ணுறது. முக்கால்வாசி அந்த ப்ரொசீஜர் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து இந்த கம் ப்ளீடிங் நின்றும். இதை தவிர சிலருக்கு வேறு சிஸ்டமிக் காசஸ் இருக்கலாம், ஸ்கேலிங் பண்ணியும் நிற்கல அப்படின்னா அடுத்து என்னன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. டென்டல் பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஹெல்த் டைம் நமக்கு எழுதலாம். உங்கள் எல்லா சந்தேகத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன். வணக்கம்.